அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸ் கார்டில் சூப்பரான சைடிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைடிஸ் பண்ணுறதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், மாங்காய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலையை நீங்கள் ஒரு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஊற வச்சு எடுக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் ஆஃப் மாங்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காய் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. புளிப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி தேவைன்னா சுடுதண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெதுப்பெதப்பான தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சூப்பரான சைடிஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை பணியாரம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் மட்டும் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.